பிக்பாஸ் சீசன் 3 தமிழ் ஜூலை 3 தேதி 10 நாளாகி இன்றைய எபிசோடு வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு சின்ன விஷயத்த பெருசா ஊதி இவங்க எல்லாரும் சேர்ந்து பெரிய சண்டை லெவலுக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க அப்படின்னு தோன்ற அளவுக்கு தான் அமைஞ்சிருந்தது. நம்ம மீரா முகேந்திராவ் கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீ யார்கிட்ட வேணாலும் பேசு, பேசாம போ, அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு முகேந்திராவ், அதுல நீ தலையிடவே முடியாது, அது என்னோட இஷ்டம், நான் யார்கிட்ட வேணாலும் பேசுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம முகேந்திராவ் சொல்றாரு. அதுல நான் தலையிடவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லி மீரா சொல்றாங்க. இதுதான் அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தது. ஆனா இதை சாக்ஷி அகர்வால் காதுல வந்து தப்பா வாங்கிட்டாங்க. அதை வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, மாப்பிள சொம்பு கேட்கிறாரு அப்படின்ட்டாங்க. அதோட சேர்த்து மாப்பிள சொம்பு கொடுத்தாதான் தாலி கட்டுவாராம் அப்படின்னு சொல்லி தப்பா போய் சொல்லிட்டாங்க எல்லாத்தையுமே. சாக்ஷி அகர்வால் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, நம்ம அபிராம் கிட்டையும் ஷெரீன் கிட்டையும் வனிதா கிட்டையும் மீரா வந்து முகேந்திராவிட்ட சொல்றா, இது மாதிரி நீ இனிமே அபிராமிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி முகேந்திராவ் கிட்ட நம்ம மீரா சொல்லிட்டு இருக்கா. என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லி சாக்ஷி அகர்வால் ஆரம்பிச்சாங்க பாருங்க பிரச்சனைய. சரவடி மாதிரி ஒரு மணி நேரம் முழுக்க வந்து எல்லாரும் சேர்ந்து வெளுத்து வாங்கிட்டாங்க. சாக்ஷி அகர்வால் இந்த விஷயத்த வனிதாட்ட சொன்னதுதான் தாமதம். அதை கேட்டுட்டு வனிதா அப்படியே சாக்ஷி அகர்வால கூட்டிட்டு போய் நேரம் முகேந்திராவிட்ட போயிட்டாங்க. முகேந்திராவை பார்த்து வனிதா கேட்டாங்க, மீரா உன்ட்ட சொன்னாலா நீ வந்து அபிட்ட பேசக்கூடாது அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லி வனிதா கேட்க, இல்லை அப்படிலாம் எதுவுமே சொல்லியே அப்படின்னு சொல்லி முகேந்திராவ் சொன்னாரு. அப்போதான் வந்து வனிதா மேடம் சொன்னாங்க, அவ என்ன சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு நம்ம முகேந்திராவ் சொன்னாரு, இல்லை வெளியில யாராவது பார்த்துட்டு இருப்பாங்க, கொஞ்சம் அவேராரு அப்படிங்கிற மாதிரி சொன்னா அப்படின்னு சொல்லி முகேந்திராவ் சொன்னோடனே, அதான் இன்டெரக்டா சொல்லியிருக்கா அபிட்ட பேசாத அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லி வனிதா சொல்ல, சாக்ஷி அகர்வாலும் அதை ஆமா சாமி போட அப்படியே பிரச்சனை இன்னும் பெருசாயிருச்சு. முகேந்திராவ் மீராவை பார்த்து கத்தினதை சேரன் சார் பார்த்துட்டு நம்ம முகேந்திராவை கூப்பிட்டு என்ன சொன்னார் அப்படின்னா, நீ இந்த மாதிரிலாம் கத்தக்கூடாது, கத்துறதுக்கு நமக்குலாம் உரிமை கிடையாது, உனக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா பிக்பாஸ்ட்டை போய் சொல்லு, கத்துறது சண்டைக்கு வர்றது வைலன்ஸாக மாறுறது இதெல்லாம் கூடவே கூடாது அப்படின்னு சொல்லி சேரன் சார் நம்ம முகேந்திருக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. இது முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம வனிதா மேடம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிரச்சனை இன்னும் வளரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் நம்ம முகேந்திராவிட்ட சண்டை போடக்கூடாது கத்தக்கூடாதுன்னு சொல்கிறதுக்குலாம் அந்த வீட்டில் யாருக்கும் உரிமை கிடையாது பிக்பாஸை தவிர. பொம்பளை நான் சொல்கிறேன், நீ கத்துனதில் தப்பே இல்லை, நீ மீராவை பார்த்து கத்துனது 100க்கு 100 நல்லது, நீ அவளை அடிக்க போயிருந்த அப்படின்னா முதல் நாளாக நானே உன் சட்டையை பிடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி வனிதா அப்படியே முகேந்திராவை உசுப்பேத்தி விட்றாங்க. நேராக முகேந்திராவ் மீராட்டை வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ என்கிட்ட நான் அபிராமிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னதை அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, நீ பேசுனது தப்பாக கன்வே ஆகுது, நீ வந்து சாட்சியிட்ட சொல்லிடுன்னு அந்த மாதிரிலாம் சொல்லலை அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லி முகேந்திராவை கூப்பிட்றாரு மீராவை. ஆனால் மீரா வரவே இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ பண்ணுறது சுத்த இம்மெச்சூராக இருக்கு, நம்ம என்ன பேசணுங்கிறது நமக்கு தெரியும், நான் போய் எதுக்கு சாட்சியிட்டலாம் தேவையில்லாமல் பேசணும், நான் வரமாட்டேன், கொஞ்சமாவது மெச்சூராக பிஹேவ் பண்ணு அப்படின்னு சொல்லி முகேந்திராவை பார்த்து மீரா சொல்ல ஆரம்பிச்சுடுறாங்க. உடனே முகேந்திராவ் கோவம் வந்து, ஏ மண்டைக்கு தான் வரியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கத்த ஆரம்பிச்சுடுறாரு. அப்பையும் நம்ம மீரா வரவே இல்லை. அதுக்கப்புறமா பிக்பாஸ் வீட்டுக்கு வெளியில் அந்த கிராஸ் இருக்கும் பார்த்தீங்களா, பசும் பொருட்கள்லாம், அங்கே வந்து நம்ம முகன் அதே மாதிரி நம்ம வனிதா ரேஷ்மா ஷெரின் அபிராமி இவங்கெல்லாம் உட்காந்து பிரச்சனை இன்னும் பெருசு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போதான் ஷெரின் இன்னொரு வெடியை கொளுத்தி போட்டாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, அன்னைக்கு மதுமிதாவும் மீராவும் பேசிட்டு இருந்ததை நான் பார்த்தேன், அதாவது இன்னைக்கு காலையில நான் பாத்ரூம் டோரை வந்து தொடச்சிட்டு இருந்தேன், அப்போ மதுமிதாவும் மீராவும் பேசிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். அப்போ மதுமிதா வந்து மீராட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது மாதிரி நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் முகன்ட்ட, அவன் வந்து அட்வைஸ் பண்ணி பார்த்துட்டேன், இந்த மாதிரி வெளியில் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க, ஜாக்கிரதையாரு அவேராரு அப்படிங்கிற மாதிரி நம்ம மதுமிதாவும் சொன்னாங்க, மீராவும் அதே தான் சொன்னாங்க, ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி ஷெரின் சொல்ல, டக்குன்னு நம்ம அபிராமியும் முகேந்திராவும் எல்லாரையும் உட்கார வச்சுட்டு ஒட்டு மொத்தமாக ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க, நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது அபிராமியும் முகேனும் சொல்கிறாங்க, நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு, நாங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பட்டி, நாங்கள் என்ன வேணாலும் பேசிப்போம், என்ன வேணால் எங்களுக்கு பிரச்சனை வரும், விளையாட்டுக்கு நாங்கள் என்ன வேணாலும் பேசிப்போம், அதை தயவுசெய்து தீர்க்கறதுக்கு நீங்கள் வர வேணாம், எங்கள் பிரச்சனையும் நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் விளையாட்டுக்கு தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே சொன்னாங்க. உடனே அபிராமி அதுக்கும் ஒருபடி மேலே போய், எங்கள் ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வந்தது அப்படின்னா நாங்கள் பார்த்துப்போம், நான் வந்து இவனை ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன், இவனை நான் காதலிச்சேன் அப்படின்னா கூட அதனோட மூஞ்ச பார்த்து நான் சொல்லிடுவேன், அதுக்கான தைரியம் அப்படிங்கிறது எனக்கு இருக்கு, தயவு செய்து பிரச்சனையை தீக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வர வேணாம், உங்களுக்கு பிரச்சனையா தெரிஞ்சது அப்படின்னா தயவு செய்து கண்ணை மூடிட்டு போயிட்டே இருங்க அப்படின்ட்டு அபிராமி ஒரு கும்பிடு போட்டுட்டு போக ஆரம்பிச்சிடுறாங்க. இது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்த சாட்சி, ஐயோ பிரச்சனையை முடிக்கிறாளே இனிமேதான பிரச்சனையே வளரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இன்னும் கொஞ்சம் கொளுத்தி போடுறாங்க. என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தங்களையா பார்த்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, மதுமிதாவும் மீராவும் பேசிட்டு இருந்தது நீங்க கேட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு கேள்வி, அதே மாதிரி முகேன்கிட்ட போய் அபிராமிட்ட பேசக்கூடாது அப்படின்ட்டு யாராவது சொன்னீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி, இப்படி கேள்வியை மாத்தி மாத்தி வரிசையா எல்லாட்டையும் கேட்கறாங்க, மதுமிதாட்டையும் கேட்கறாங்க, லாஸ்லியாட்டையும் கேட்கறாங்க. இந்த கேள்வி கேட்டது அப்படிங்கிறது லாஸ்லியாக்கும் மதுமிதாக்கும் கொஞ்சம் கோபத்தை ரொம்ப அதிகமாகவே ஏற்படுத்திருச்சு. உடனே மதுமிதா சாட்சி என்ன கேட்கறாங்க அப்படின்னா, எதுக்காக என் பேரை சொல்லி நீ குறிப்பிட்டு கேட்கணும், என் பேரையும் மீரா பேரையும் அப்படின்னு சொல்லி மதுமிதா கேட்க,
உடனே சாட்சி, இல்ல நான் ஜெனரலா தான் கேட்டேன் வரிசையா எல்லாத்தையும், அப்ப வரிசையா கேட்கும்போது உன் பேரையும் கேட்டேன், இதுல நான் தப்பா கேட்கலையே அப்படின்னு சொல்லி நம்ம சாட்சி சொல்ல, இல்ல நீ கேட்டது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி மதுமிதா சொல்ல, உடனே ஷெரின் இன்னும் கோவப்பட, அதுக்கு மதுமிதா பாத்தீங்க அப்படின்னா என்ன சொன்னாங்கன்னா ஷெரின் கிட்ட, நான் வந்து முகேன வந்து ஒரு தம்பியா பார்த்தேன், முகேன வந்து ஒரு அக்காவா பார்த்தேன், அப்ப நான் வந்துட்டு சொன்னேன் ஜென்ரலா தம்பி நீ வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கப்பா, நிறைய பேர் வந்து உன்னை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ரொம்பவும், அதனால நீ வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப அவேரா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தேன், பொதுவான விஷயங்களா தான் நான் அதை சொன்னேன், அது வந்து உனக்கு தப்பா இருந்தது நான் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி மதுமிதா சொல்ல, உடனே ஷெரின் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அன்னைக்கு நீயும் மீராவும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன், இது மாதிரி நீ சொன்ன நான் அவனுக்கு எவ்வளவோ அட்வைஸ் பண்ணி பார்த்துட்டேன், அவன் வந்து திருப்பி திருப்பி அப்படிதான் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நீ சொன்ன அப்படின்னு சொல்லி ஷெரின் சொல்ல, உடனே மதுமிதா ஊழல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு ஷெரின் ஒரு விஷயத்த ஒருத்தவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது நடுவில் பூந்து பேசக்கூடாதுன்னு உங்க வீட்டில் சொல்லி தரலையா அப்படின்னு சொல்லி ஷெரின் கேட்க, உடனே மதுமிதா இல்ல அப்படிலாம் சொல்லி தரலாமா நீ சொல்லுமா நான் கேட்டுக்கிறமா அப்படின்னு சொல்லி மதுமிதா சொல்ல, ஏ போயா யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஷெரின் அப்படியே போக, உடனே மதுமிதா ஆமா நீ ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்ல, உடனே ஷெரின் ஆமா ஆமா நாங்க யூஸ்ஃபுல் தான் நீ தான் யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லி ஷெரின் பதிலுக்கு பேச, அப்படியே பிரச்சனை ரொம்ப பெருசாகிட்டு இருக்கு. உடனே மதுமிதா என்ன சொன்னாங்க அப்படின்னா, எல்லாரும் சேர்ந்து எங்களை கார்னர் பண்றாங்க, என்ன கார்னர் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி மதுமிதா சொன்னோடனே, அதுக்கு நம்ம வனிதா ஒரு டான்ஸ் ஸ்டெப் போட்டுக்கிட்டு கார்னர் கார்னர் பாரிஸ் கார்னர் அப்படின்னு சொல்லி சொல்லி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா வனிதா இன்னொரு விஷயத்தையும் சொன்னாங்க, அதாவது இவெல்லாம் நமக்கு கீழே அப்படின்னு நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம அபிராமியை பார்த்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, சாட்சியங்களை பார்த்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து ரொம்ப தவறான விஷயம் தான் சொல்லணும், அது எப்படி இவங்க வந்து கீழே அப்படின்னு சொல்லி வனிதா சொன்னாங்க அப்படிங்கிறது தெரியல. உடனே மதுமிதா சொன்னாங்க, யார் கீழே யார் மேலே அப்படிங்கிறத பார்க்குற மக்கள் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி மதுமிதா சொன்னாங்க. உடனே வனிதா ஆமாம் ஆமாம் தெரிஞ்சுப்பாங்க தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி வனிதாவும் சொன்னாங்க. அதுக்கப்புறமா நம்ம அபிராமி ஷெரின் சாட்சியெல்லாம் அந்த புள்ள உட்காந்து பேசிட்டு இருந்தாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, அப்போ அபிராமி வந்து ஒரு விஷயத்த சொன்னாங்க, என்ன அப்படின்னா மதுமிதா வந்து என்னோட கேரக்டரை வந்து அசாசினேட் பண்ணுறா, அது வந்து ரொம்ப ரொம்ப தவறான விஷயம், நான் வந்து பொறுமையாக இருக்கேன், அதாவது மதுமிதா மீரா ரெண்டு பேருமே சொல்கிறாங்க நான் வந்து ரொம்ப பொறுமையாக இருக்கேன், சாணி மேலே கல்ல தூக்கி போட்டால் அது நம்ம மேலே தான் வந்து விடும் சாணி அப்படிங்கிறதுக்காக நான் பொறுமையாக இருக்கேன், நான் ரொம்ப இறங்கினேன் அப்படின்னா செருப்பு பிஞ்சிரும் அப்படிங்கிற லெவலுக்கு வந்து நம்ம அபிராமி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதையும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா அமைஞ்சிருந்தது. இப்படி எல்லாரும் தொடர்ச்சியாக சண்டை போட்டு பேசிட்டே இருக்க திடீர்னு நம்ம அபிராமி லாஸ்லியா கிட்டேயும் கொஞ்சம் குரலை வசத்தையும் கொஞ்சம் சத்தம் போட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது லாஸ்லியாவுக்கு கொஞ்சம் மன வருத்தத்தை கொடுத்தவங்க நேராக எழுந்து கோவத்தோடு போய் பாத்ரூம்குள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டாங்க. அதை வந்து கவின் பார்த்து அப்படியே லாஸ்லியா பின்னாடியே போக ஆரம்பிச்சிட்டாரு. உடனே வனிதா சொன்னாங்க, இவருக்கு தேவையில்லாமல் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கா லாஸ்லியா, அவளை பற்றி நம்ம பேசவே இல்லையே, சரி இந்த டாப்பிக்கே விட்டு அப்படின்னு சொல்லி வனிதா சொல்லிட்டாங்க. கவின் லாஸ்லியா பின்னாடியே போகிறத பார்த்துட்டு வனிதா என்ன சொன்னாங்க அப்படின்னா, கவின்கிட்ட போடா போ சாப்பாடு எடுத்துட்டு போய் அவள் கூட்டி விடுப்போ, அதுதானே பிக் பாஸ் வீட்டுக்கே நீ வந்திருக்க அப்படின்னு சொல்லி வனிதா ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கவின் நேராக போய் லாஸ்லியாவுடைய அந்த பாத்ரூம் கதவை வந்து தட்ட ஆரம்பிச்சிட்டாரு. உடனே லாஸ்லியா வந்து உள்ளேருந்தே சொன்னாங்க, ரெஸ்ட் ரூம் உள்ளேருந்தே, கவின் ஐ எம் ஆல் ரைட் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் கொஞ்சம் நேரத்தை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம லாஸ்லியா சொன்னோடனே கவின் சொல்கிறாரு, சரி நீ ரிலாக்ஸ் ஆகிட்டு வா நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே லாஸ்லியா ஓகே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ரெஸ்ட் ரூம்லேருந்து லாஸ்லியா வெளியில் வந்ததுக்கப்புறமா எல்லாரும் வந்து லாஸ்லியாவுக்கு வந்து கொஞ்சம் ஆறுதல் சொல்கிறாங்க. சேரன் சார் சொல்கிறாரு, அவங்க பேசினா பேசிட்டு போட்டோம் நீங்கள் எதுக்கு அதெல்லாம் வந்து கவலைப்படுற, நீ வந்து சாப்பிட்டு பேசாமல் தூங்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி சேரன் சார் சொல்கிறாரு. அதே தான் மோகன் வைத்தியா ஃபாத்திமா தர்ஷன் எல்லாருமே சொல்லி நம்ம லாஸ்லியாவை கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறமா அபிராமி ஷெரின் சாக்ஷி அகர்வால் மூணு பேரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு லாஸ்லியா ஒரு அட்வைஸ் பண்ணாங்க, என்ன அப்படின்னா நீங்கள் மூணு பேரும் சின்ன விஷயத்தை ரொம்ப ஊதி பெருசாக்கி பெரிய பிரச்சனையாகிட்டீங்க, இது வந்து சீக்கிரமாக முடிஞ்சிருக்க வேண்டிய விஷயம், அந்த பிரச்சனையை வந்து எப்படி முடிக்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன், ஆனால் நீங்கள் ரொம்ப பிரச்சனை வந்து பெருசு பண்ணிட்டீங்க, தயவு செய்து மீரா மதுமிதா இவங்கெல்லாம் கொஞ்சம் தனியாக கூப்பிட்டு நீங்கள் மூணு பேரும் மட்டுமே பேசி இந்த பிரச்சனையை தீர்த்துருங்க அப்படின்னு சொல்லி நம்ம லாஸ்லியா சொன்னாங்க. அதுக்கு சாட்சி என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் கூப்பிட்டு அவங்கலாம் வருவாங்களான்னு தெரியல, நான் வேணா நாளைக்கு ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சாட்சி சொன்னாங்க. உண்மையிலேயே இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் லாஸ்லியா கொடுத்த அட்வைஸ் அப்படிங்கிறது உண்மையாகவே கரெக்டாகவும் சூப்பராகவும் இருந்தது. ஆனால் லாஸ்லியாவுடைய இந்த அட்வைஸை அவங்க மூணு பேரும் எந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியல, அவங்க எடுத்துக்கிட்ட மாதிரியும் தெரியல அவங்களோட நடவடிக்கைகள்லாம் பார்க்கும்போது. இவ்வளோ பிரச்சனையும் அழகாக நம்ம கேப்டன் மோகன் வைத்தியா சார் ஆசை தீர வேடிக்கை பார்த்துட்டு கடைசியாக வந்து சொன்னார் பாருங்க, நம்ம அபிராமி ஷெரின் சாக்ஷி அகர்வால் இவங்க எல்லாத்தையும் ஆஸ் அ கேப்டன் நான் சொல்கிறேன், நேக்கு உரிமை இருக்கிறது, தயவு செய்து பிரச்சனையை இதோட விட்டுருங்கோ, நமக்கு பிரச்சனை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மோகன் வைத்தியா சார் சொன்னார். இது நீங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கணும் சார், கேப்டன் சார் இவ்வளோ பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறமா சொல்கிறீங்களே அப்படின்னு தான் நமக்கு கேட்குற மாதிரி தோணுது. ஃபாத்திமா பாபு மேடம் வந்து சொன்னாங்க மோகன் வித்யா சார்கிட்ட, சூப்பராக மோகன் சார் நீங்கள் சொன்னீங்களே எல்லா பிரச்சனையும் நான் தீர்த்து வச்சிருவேன் அப்படின்ட்டு என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லி சூப்பரான ஒரு கேள்வி வச்சாங்க மோகன் வித்யா சார்கிட்ட. அதுக்கு பாவம் மோகன் சாரால் பதிலே சொல்ல முடியல, நல்லா கேப்டன்ரா சாமி கேப்டன்னா இப்படி இருக்கணும் அப்படின்னு நமக்கு தோன்ற அளவுக்கு தான் மோகன் வித்யா சாருடைய செயல் அமைஞ்சிருந்தது. ஆனால் மதுமிதா வந்து அதிகமான பேரால் டார்கெட் செய்யப்படுறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிட்ருக்கு, நமக்கு தொடர்ச்சியாக தான் நடந்துகிட்ருக்கு பிக்பாஸ் வீட்டில், வனிதாலேருந்து ரேஷ்மாலேருந்து ஷெரின்லேருந்து அபிராமிலேருந்து சாக்ஷி அகர்வாலேருந்து எல்லாருமே நம்ம மதுமிதா மேலே கொஞ்சம் கோபத்தோடையும் வன்மத்தோடையும் தான் இருக்காங்க, அதுதான் அவங்க தொடர்ச்சியாக தங்களுடைய பேச்சு மூலமாகவும் காமிச்சிட்ருக்காங்க. இன்றைக்கும் நம்ம மதுமிதா வந்து ரொம்ப டார்கெட் பண்ணி ரொம்ப தவறாக பேசியிருக்காங்க நிறையா பேருனே சொல்லலாம்,
ஆனால் கூட மதுமிதா நிறைய பேர் வந்து மதுமிதா வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பிக்பாஸ் முடியும் போது இன்றைய எபிசோடில் கேமரா முன்னாடி நின்று மதுமிதா கொஞ்சம் அழுது ஒரு மாதிரி பேசினாங்க சில விஷயம்லாம். அது மட்டும் அவங்க பேசாமல் இருந்திருக்கலாம், ஏன்னா அதை வந்து பார்க்கும்போது நிறைய பேருக்கு நம்ம ஜூனியுடைய ஞாபகம் வந்துருச்சு. அதை மட்டும் அவங்க பண்ணாமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதை வந்து ஏன் அவங்க பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை அவங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துறதுக்காக அவங்க பண்ணியிருந்துருக்கலாம். மொத்தத்தில் இன்றைய எபிசோடு அப்படிங்கிறது எப்பவும் போல ரொம்ப ஒரு சின்ன விஷயத்தை பெருசாக்கி ஒரு பெரிய சண்டையாக கொண்டு போய் விட்டாங்க. அது மதுமிதாக்கு மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. மேலும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இன்றைய எபிசோடில் யார் மேலே தப்புன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதுமாரி நம்ம வனிதா, ஷெரின், சாக்ஷி அகர்வால், அபிராமி இவங்களுடைய செயல்கள் பற்றி என்ன நினைக்கிறீங்க? நம்ம முகேந்திராவ மேலே கூட நிறைய பேர் வந்து விமர்சனங்களை வச்சுட்டு வர்றாங்க. இவர் என்ன சுத்த வேஸ்ட்டாக இருக்காரு, இவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டுருக்கு, இவர் என்னடா அபிராமி இவ்வளோ விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கா, அவள்கிட்ட போய் எதுவும் கேட்காம அவர் சொன்ன விஷயத்துக்கெலாம் வந்து ஆமான் சாமி போட்டுட்ருக்காரு முகேந்திராவு அபிராமி சொன்னதுக்கெலாம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க. நீங்கள் முகேந்திராவை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அவருடைய செயல்கள் பற்றி அப்படிங்கிறதையும் கீழே உள்ள காமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. மேலும் மதுமிதா கடைசியாக கேமரா முன்னாடி நின்று பேசினதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அவங்களுடைய பேச்சு உங்களுக்கு எந்த மாதிரி தோணினது அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி பிக்பாஸ் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோஸ் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம உடனே டிவி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.